சோபகிருது வருடம் சித்திரை மாதம் 4ஆம் தேதி 17/4/2023 திங்கட்கிழமை பகல் 3:47 வரை தேய்பிரை துவாதசி திதியும் இரவு 2:28 வரை புரட்டாதி நட்சத்திரமும் மரண மற்றும் சித்த யோகம் உள்ள நாளாக இந்த நாள் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரையும் மாலை 4:30 5:30 வரையும் ராகு காலை 7:30 9 வரையும் யமகண்டம் காலை 10:30 12 வரையும் குளிகை மதியம் 1:30 3 வரையும் இன்றைய நாளில் இருக்கிறது. இன்றைய தினம் சூலம் அப்படின்னு பார்க்கிறப்ப கிழக்கு, அதற்கு பரிகாரமாக தயிர். இன்றைய சந்திராஷ்டமம் நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கிறப்ப பார்த்துட்டீங்கன்னா கடகராசியில் இருக்கின்ற ஆயுள்ய நட்சத்திர அன்பர்கள் வழக்கத்தை விட சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய தின வெற்றி அளிக்கின்ற சுபகோரை சுப கிரகங்களினுடைய நல்ல விதமான தாக்கங்கள் பூமியில் இருக்கின்ற நேரம் அப்படின்னு பார்க்கிறப்போ மதியம் 12-15 மேல் 2-3 வரை சுபகோரை தினமாக இந்த நாளில் இருக்கிறது. இன்றைய தின கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மேசத்தில் ராகு, புதன், சூரியன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் செவ்வாய், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி, சந்திரன், மீனத்தில் குரு. இன்றைய தினம் வழிபாடு மற்றும் அது சார்ந்த அமைப்புகள் எது சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு பார்க்கிறப்போ குறிப்பாகவே திங்கட்கிழமை சோமவாரம் அப்படிங்கிறதுனால சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு. அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் பிரதோஷம் அப்படிங்கிறதுனால மாலை 4:30 மேல் 6 சிவாலய தரிசனம், சிவன் வழிபாடு மிகச்சிறந்த மேன்மையை அளிக்கும். இன்றைய தினம் எது போன்றது ஒரு காரியங்களுக்கெல்லாம் சிறப்பு மிக்க நாளாக இருக்கிறது, எது போன்றது ஒரு காரியங்களை தொடங்கினால் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்திரம் ஜபிப்பதற்கு மிகவும் சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. பழைய வாகனங்களினுடைய பழுதுகளை சரி செய்வதற்கான நாளாக இந்த நாள் அமையும். வீடுகள் சார்ந்த பணிகளை மேற்கொள்வதற்கு சிறந்த நாள். ஆலோசனை கூட்டம் அமைப்பதற்கு மிகவும் உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. இன்றைய தினம் நாம் ஜோதிட தகவல்கள் நிகழ்வுல பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக 10ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தொழில் பாவகம், கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த 10ஆம் இடத்துல பார்த்துட்டீங்கன்னா ஒரு பாவராவது இருக்க வேண்டும் அப்படிங்கிறது பழமொழி. அப்படிங்கிற அமைப்புல 10இல் ஏதாவது ஒரு கிரகமாவது இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் தொழில் சார்ந்த நிலைகளில் அந்த ஜாதகன் அனைவருக்குமே வந்து வாழ்வை கடத்துவதற்கும் அனைத்து விதமான தேவைகளுக்கும் பணம் அவசியம் அப்படிங்கிற முறையில அதற்கான ஒரு முக்கிய ஒரு அமைப்பை தருவது தொழில் அப்படிங்கிறதுனால அந்த 10ஆம் பாவகத்தில் ஏதாவது ஒரு பாவ கிரகமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதும், 10ஆம் பாவகத்தில் அதிகமாக சுப கிரகங்கள் குடிகொண்டிருக்கும் பொழுது அவன் பெரிய அளவிலான தொழிற்சாலை இது போன்ற அமைப்புகளை வைத்து நடத்தி நிறைய பேர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய சூழல் ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாமே வேத ஜோதிடத்துல வந்து குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே 10ஆம் இடத்தினுடைய சிறப்பு அப்படிங்கிறது இன்னும் நிறைய மேன்மையான விஷயங்களை கொண்டுள்ளதுங்கிறதுனால அதை பற்றிய இன்னும் சில விஷயங்களை நாளைய தினமும் தொடர்ச்சியாக பார்க்கலாம். மேச ராசி என்பர்களே, ராசியோடு ராசிநாதன் மற்றும் ராகு, புதன், சூரியன் இது போன்ற ஒரு 4 கிரகங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில ராசியினுடைய மிகவும் ரிலேட்டடான கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு யோகம் அளிக்கக்கூடிய கிரகங்கள் சொல்கின்ற சந்திரன், சூரியன் இந்த இரண்டுமே பார்த்துட்டீங்கன்னா இன்றைய தினம் கிரகண அமைப்பும் பாவத்துவ சூழலோடு இருக்கின்ற அமைப்புல ராசிக்கு மிக அருகில் அதாவது விரய பாவகத்துல விரையாதிபதி குரு வலிமையாக இருக்கின்ற சூழல்ல பாத்துட்டீங்கன்னா சுப விரயங்கள் தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது இந்த மேசராசி என்பவர்களுக்கு கடந்த 11 மாத காலமாவே அப்படிங்கறத நம்ம மறுக்க இயலாது. கூடுதலாக இந்த அனைத்து விஷயங்களையும் சரி கட்டக்கூடிய நிகழ்வாக வருமானத்தை அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை இன்றைய தினம் கடந்த ஒரு 4-5 தினங்களுக்கு முன்பு மாறிய தனஸ்தானாதிபதி சுக்கிரன், அவர் 2-7 அப்படிங்கிற அமைப்புல மேசராசியினர் அனைவருக்கு குடும்பம், தனம், வாக்கு மற்றும் தொடர்ந்து திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் ஏற்பட்டு வந்த தடைகள் எல்லாமே இன்றைய தினம் நல்லபடியாக நீங்கி விலகி சுபகாரிய நிகழ்வுகள் நடப்பதற்கும், வீட்டில் புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய சூழலும், புதிய வீடு மனை வாகனம் கட்டுவதற்கான சாத்தியக்கூறுகளான சில விஷயங்களும் நடைபெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. கூடுதலாக பார்த்துட்டீங்கன்னா பொன் நகைகள் வாங்குவதற்கும், அலங்கார ஆடம்பர பொருட்கள், பட்டு சேலைகள், வெள்ளி பொருட்கள் இது போன்ற ஒரு அமைப்புகள் எல்லாமே புதியதாக பர்ச்சேஸ் செய்யக்கூடிய சூழல் வந்து சிறப்பாகவே மேசராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துல பார்த்துட்டீங்கன்னா இருக்கு. கூடுதலாக என்ன இருந்தாலும் பரிவர்த்தனை அமைப்போடு ராசிநாதன் ராசியை தொடர்பு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பாக இருக்கின்ற இன்றைய சூழல்ல உங்களுடைய பெற்றோர்களினுடைய ஆதரவு இந்த ராசி என்பவர்களுக்கு மனதிற்கு வந்து பெரிய அளவில் ஒரு திருப்தியையும் சந்தோஷத்தையும்
சாதகமான திருப்புமுனையான சூழலையும் நிச்சயமாக ஏற்படுத்துகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. எல்லா ஒரு செயலும், அதாவது எந்த ஒரு செயலாகவே இருந்தாலும், நீங்கள் மிகவும் சுறுசுறுப்புடனும் மனமகிழ்வுடனும் அந்த செய்யக்கூடிய விஷயத்துல ரொம்ப ஆத்மார்த்தமாக பணியாற்றி செய்வதன் மூலமாக கணிசமான சாதகமான சூழல் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. மனசுல வந்து எதிர்காலம் சார்ந்த சில சிந்தனைகள் எல்லாமே வரும் போகும் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால மனதை கூடுமான வரை அலைவாய விடாமல் உங்களுடைய எண்ணம் சிந்தனைக்குள் கட்டுப்பாடுகளோடு வைத்துக் கொள்வது சிறப்பானதாக இருக்கும். கல்வி தொடர்பான பணிகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமான ஆதாயம் ஏற்படுகின்ற சூழல் இருக்கிறது. அதாவது தனியார் துறை கல்வி நிறுவனங்கள், டியூஷன் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய புதனினுடைய அமைப்புல புதனால் ஜீவிக்கக்கூடிய சூழல் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல சாதகமான ஒரு நாளாகவும், வருமானமும் சகாயமும் பழமடங்கு அதிகரிக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. வெளியூர் பயணங்களால் எதிர்பார்ப்புகள் நல்ல விதமாக நிறைவேறும். மறைமுக எதிர்ப்புகளை எல்லாமே அறிந்து அதற்கேற்றார் போல நீங்கள் நடந்து கொண்டு வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. குறிப்பாக இந்த ராசியில் இருக்கின்ற பெண்மணிகளுக்கு பார்த்துட்டீங்கன்னா வீட்டிலும் சரி பணிபுரியக்கூடிய இடங்களிலும் சாதகமான சூழல் ஏற்படுகின்ற தினமாகவும், மாணவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது கல்வியில் நல்ல ஏற்றமான சூழல் அமைகின்ற தினமாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. பக்தி நிறைந்த நாளாக இந்த நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாமே நல்ல விதமாக ஈடேறுகின்ற நாளாகவும், பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு சுறுசுறுப்பான நாளாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கின்ற தினமாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. ரிஷப ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய சுபகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிநாதனான சுக்கரனும் தனித்த முறையில் ஸ்தான பலத்தோடு இருக்கிறதும், கூடுதலாக 11 பாவகத்துல லாபாதிபதி குரு, அவரும் மிகப்பெரிய சுபர் அப்படிங்கிற முறையில் அவரும் தனித்த நிலையில் நல்ல ஒரு வலுவான சூழல் இருக்கிறது எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா, இந்த ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் மூத்த சகோதர சகோதரி வகை உறவுகளாலும், பெரிய அளவிலான தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துபவர்களுக்கு நல்ல விதமான லாபங்கள் கிடைக்கின்ற சூழலும் மிக உறுதியாகவே இருக்கிறது. அதிலும் குறிப்பாக பார்த்துட்டீங்கன்னா சந்திரன் வந்து இன்றைய தினம் உங்களுடைய ராஜயோகாதிபதி 10 பாவகத்தில் சந்திரனோடு குறைந்தபட்ச சுபவலுவோடு அமர்ந்திருக்கார் அப்படிங்கிறதுனால, சந்திரனுடைய குறிப்பிட்ட காரகத்துவ அமைப்புகள்னு சொல்லக்கூடிய காற்று ராசியில் அவர் அமர்ந்திருக்கார் அப்படிங்கிறதுனாலையும், கூடுதலாக பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஒர்க்ஷாப் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு வெல்டிங் பண்றவங்க, அந்த ஹீட் பண்றவங்க, இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கேஸ் வெல்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள், அதன் மூலமாக அந்த ஒர்க் ஷாப் தொழில பெரிய அளவிலான லாபம் ஈட்டக்கூடிய அன்பர்கள்லாம் நிறைய இருக்கீங்க. அவங்களுக்கு கணிசமான சாதகமான சூழல் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் அமைகிறது. பொதுவாகவே சனியினுடைய இன்னபிற காரகத்துவத்தினால தொழில் செய்து கொண்டிருக்கின்ற இந்த ராசி அன்பர்களுக்கு எல்லாமே மிகச் சாதகமான சூழல் ஏற்படுகின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. நம்முடைய ராசி பலன் நிகழ்ச்சியை அனுதினம் கேட்கின்றவர்களுக்கு எல்லாமே சனியினுடைய காரகம் என்ன அப்படிங்கிறது தெரியும். அது சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு கணிசமான ஒரு முன்னேற்றம் கிடைக்கின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. அனைத்து விதமான விஷயங்களிலும் கூடுதல் வெற்றியை கிடைக்கக்கூடிய வண்ணமாக ராசிநாதனுடைய வலு ராசியில் இருப்பது உங்களுக்கு கூடுதல் தெம்பையும் புத்துணர்ச்சியையும் அளிக்கக்கூடிய விஷயமாக இந்த நாளில் பார்த்துட்டீங்கன்னா இருக்குது. லாப பாவகத்தில் ஒரு 11 காலமாக தொடர்ந்து சஞ்சாரம் செய்து வரக்கூடிய குரு பகவான் இன்னும் ஒரு 2-3 காலத்திற்குள் விரயத்திற்குள் வர்றார் அப்படிங்கிறதுனால சேவையில்லாத செலவுகள் எல்லாமே ஏற்படும். நான் கடந்த சில 2 தினங்களுக்கு சொன்ன அதே விஷயத்தை இன்றைய தினம் ஞாபகப்படுத்துகிறேன். கூடுமானவரை தேவையில்லாத செலவுகளை குறைத்து சிக்கனத்தை அதிகப்படுத்திக் கொள்வது, கடன் சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படாமல் இருப்பதை நிச்சயமாக தவிர்க்கும். நண்பர்களுடைய வழியில வந்து நல்ல சிறப்பானதொரு ஆதரவு எல்லாமே நிரம்ப கிடைக்கக்கூடிய தினமாக இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் இருக்கிறது. வாகன பழுதுகளை எல்லாமே சீர் செய்யக்கூடிய சூழலும் சிறப்பாகவே உள்ளது. வியாபாரம் சார்ந்த துறைகளில் சொந்தமாக தொழில் செய்கின்ற அன்பர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய சூழலும், அவர்களால் எதிர்பாராத விதத்துல தன வரவுகளோ இல்லை என்றால் தொழிலுக்கு ஏற்றபடியான சில ஒத்துழைப்பாக அவர்கள் செயல்படக்கூடிய சூழலோ நிச்சயமாக நடைபெறுகின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. மனதிற்கு விரும்பிய பிடித்தமான பொருள்களை எல்லாமே வாங்கி மகிழக்கூடிய நாளாகவும், வாழ்க்கை துணைவருடன் மகிழ்ச்சியான தருணங்கள் அமைகின்ற தினமாகவும் இந்த நாள் இருக்கிறது. தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் எல்லாமே அதிகரிக்கும். பணிபுரியக்கூடிய இடத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா உயர் அதிகாரிகள் எல்லா நிலையிலுமே உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குகின்ற தினமாக, நன்மை நிறைந்த நாளாக இந்த ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் அமையிருக்கிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு முயற்சிகள் பலனளிக்கின்ற தினமாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு எல்லாருடைய ஆதரவும் நிரம்ப கிடைக்கின்ற நாளாகவும், மிருகஸ்ரீஷ நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது.
மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய ராசியினுடைய மிக முக்கியமான பாவகமாக சொல்லக்கூடிய 9ஆம் பாவகாதிபதி சனி வந்து ஓரளவு ஒளி பொருந்திய சந்திரனோடு இணைந்திருப்பது சில சூழல்கள்ல சனியினுடைய குறைந்தபட்ச சுபவலு அப்படிங்கிற முறையில சனியினுடைய மிக குறைந்தபட்ச தொழில் செய்கின்ற, அதாவது குறிப்பிட்டு சொல்றதெல்லாம் எல்லாமே செகண்ட் சார்ந்த அமைப்புகள், பனியன் வேஸ்ட் ஆகட்டும் இல்ல செகண்ட்ஸ் டீசர்ட்னு சொல்லக்கூடிய இரண்டாம் தர தொழில்கள், இரண்டாம் தர நிலை செகண்ட்ஸ் வியாபாரம் செய்கின்ற இரும்பு அமைப்புகள் ஆகட்டும் மற்றும் எலக்ட்ரானிக் இயந்திரங்கள் சார்ந்த அனைத்து விஷயங்களிலுமே செகண்ட்ஸ் வியாபாரம் செய்கின்ற இந்த ராசியில் இருக்கின்ற அன்பர்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய அளவிலான ஒரு சாதகமான சூழல் ஏற்படுகின்ற தினமாக இந்த நாள் அமையிருக்கிறது. இது போன்றதொரு சூழலில் சனி சஞ்சாரம் செய்கின்ற பொழுது அவர் வந்து மிகப்பெரிய அளவிலான லாபங்களை இது சார்ந்த துறைகளில் இருக்கின்ற அன்பருக்கு நிச்சயமாகவே அளிப்பார். அதிலும் குறிப்பாக இந்த ராசி அன்பர்களுக்கு உறுதியாக கிடைக்கக்கூடிய சூழலும் நல்ல விதமாக இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கோபத்தை மட்டும் இன்றைய தினம் சற்று நிதானித்தும் குறைத்துக் கொள்வதும் இந்த ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான சூழலை மிக நிச்சயமாகவே ஏற்படுத்தும். என்ன இருந்தாலும் செவ்வாய் வந்து ராசியில் இருப்பது அவர் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத ஆறு குடையவர் அப்படிங்கிற முறையில எப்பொழுதுமே வன்மத்தையும் கோபத்தையும் அதிகமாக தூண்டுகிற கிரகம் அப்படிங்கிறதுனால கூடுமானவரை அமைதியான சூழலோடு இருக்க பழகிக் கொள்வது சிறப்பானதாக இருக்கும். 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து வருகின்ற குரு பகவான் லாப பாவகத்திற்கு மாறுகின்ற சூழலும் இன்னும் ஒரு 3 வாரங்களுக்கு பிறகு உங்களுடைய முன்னேற்றத்திற்கான கணிசமான ஒரு சாதகமான சூழல் இப்பொழுதே கணிந்து வருகிறது அப்படிங்கிறது மிதுனராசி என்பவர்களுக்கு மிகவும் சந்தோஷகரமான விஷயமாக இருக்கிறது. ஏற்கனவே 11ல் இருக்கின்ற ராகு குருவோடு இணையும் பொழுது இன்னும் இதுல குறிப்பா பாக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மிதுனராசியில் இருக்கின்ற ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள் மற்றும் எப்பொழுதுமே வந்து பாத்துட்டீங்கன்னா வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் செய்கின்ற அமைப்புல தொழில் பண்றவங்களுக்கு எல்லாமே கணிசமான லாபம் கிடைக்கின்ற சூழல் வந்து நிச்சயமாக ஏற்பட போகிறது. அதற்கான சில ஃபவுண்டேஷன் சொல்லக்கூடிய அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே தற்பொழுது நடந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாளிலிருந்தே உங்களுக்கு தொடங்க இருக்கிறது. கூடுதலாக இந்த ராசியினுடைய ராசிநாதன் அப்படிங்கிறவர் புதன் பரிவர்த்தனை அமைப்பில் இருந்தாலும் ராசியின் ராஜயோகாதிபதிகளும் அதிகபட்சமாக யோகத்தை செய்கின்ற கிரகங்களும் நல்ல வலுவான சூழல்லேயே சஞ்சரிக்கின்ற அமைப்புல இந்த நாள்ல பாத்துட்டீங்கன்னா உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கின்ற இந்த ராசி என்பவர்களுக்கு பணி செய்கின்ற இடத்துல நல்ல சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற தினமாக இருக்கிறது. சேமிப்பது தொடர்பான புதிய சிந்தனைகளும் எண்ணங்களும் அதிகமாக மேலிடக்கூடிய நாளாகவும் சேமிப்பது சார்ந்த சில முக்கியமான விஷயங்கள்ல நீங்கள் பங்கு கொண்டு அது சார்ந்த அமைப்புகள் ஆர்வத்தோடு கலந்து கொள்கின்ற தினமாகவும் இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய பேச்சுக்களின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வருகின்ற தினமாக இந்த நாள் அமையும். எதிர்பாராத சில உதவிகளின் மூலமாக நல்ல மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய தினமாகவும் இந்த நாள் இருக்கிறது. குறிப்பாக பார்த்துட்டீங்கன்னா உங்களின் உடன் பிறந்தவர்களை பற்றிய புரிதல் சிறப்பாக மேம்படுகின்ற நாளாகவும் எல்லா நிலைகளிலுமே அதிகமாக விவேகமும் நிதானமும் அதிகபட்சமாக தேவைப்படுகின்ற நாளாகவும் இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் அமையிருக்கிறது. பெண்மணிகளுக்கும் மாணவர்களுக்கும் பொதுவாகவே இந்த ராசியில் இருக்கின்ற அனைத்து துறை அன்பர்களுக்குமே நன்மையும் தீமையும் கலந்து நடக்கின்றது ஒரு நாளாக இந்த நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மிருகசீர்ஷ நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாளாகவும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படுகின்ற தினமாகவும் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல் மேம்படுகின்ற தினமாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. கடக ராசி அன்பர்களே, ராசிநாதன் வலுவில்லாமல் இருக்கின்ற சூழல், அட்டம பாவகத்தில் சனியோடு மறைந்திருக்கிறார், தேய்பிரை நிலையில் இருக்கிறார். அது சனிக்கு சாதகம்னாலும் கடகராசி என்பவர்களுக்கு ஒரு குழப்பமான ஒரு தெளிவில்லாத மனநிலை கடந்த 2 நாட்களாக ஏற்படுத்தி வருதுங்கிறத பாக்குறோம். இதை எல்லாமே ஈடுகட்டக்கூடிய விதமாக ராசியை வலுவான முறையில பாக்கியாதிபதி குரு பகவான் தொடர்பு கொள்வதும் அவருடைய பார்வை அமைப்பு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 3ஆம் பாவகத்தோடும் அவர் தொடர்பு கொள்கிறார். கூடுதலாக பாத்துட்டீங்கன்னா லக்ன ராசிக்கு 5ஆம் இடத்தோடும் தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிறதுனால இன்னும் ஒரு 3 வார காலத்திற்குள் அவர் பயிற்சி ஆகின்ற சூழல்ல இந்த காலகட்டத்துல உங்களுடைய இளைய சகோதர சகோதரி வகை உறவுகளால உங்களுக்கு எது போன்றதொரு சாதகமான சூழலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ அதெல்லாமே நடைபெறக்கூடிய அனைத்து விதமான ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களையும் நீங்கள் முன்னெடுப்பது சிறப்பாக இருக்கும். கூடுதலாக 3ஆம் பாவகத்தினுடைய இன்னும் சிறப்பான விஷயமாக சொல்றது பாத்துட்டீங்கன்னா
கலைத்துறை சார்ந்த அன்பர்கள் இந்த ராசியில் இருக்கிறவங்க எல்லாமே உங்களது துறைகளில் வந்து அடுத்த நிலைக்கு உயர்வது சம்பந்தமான சில முக்கியமான முடிவுகளை எல்லாமே கூடிய விரைவில் சீக்கிரம் எடுப்பது உங்களுக்கு அந்த துறையில் ஒரு நல்ல ஹைக்கு உயர்நிலை கிடைப்பதை நிச்சயமாக உறுதி செய்யும். அதற்கு அடுத்ததாக அவருடைய பார்வைப்படுகின்ற ஐந்தாம் இடத்தினுடைய விஷயம்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம், குழந்தைகள் மற்றும் குலதெய்வ வழிபாடு இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கின்ற இந்த கடகராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக குழந்தைகள் கிடைக்கின்ற ஒரு சூழலும், நீண்ட நாட்களாக கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்கு அது சார்ந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து தாமதப்படுத்தாம குருபெயர்ச்சி ஆகிறதுக்குள்ள தொடங்குறதும் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் சிறப்பான சூழலை நிச்சயமாகவே உங்களுக்கு ஏற்படுத்தும். லாபாதிபதி தொடர்ந்து லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் வலுப்பெற்று இருப்பதும், தனகாரகன் குரு வலுத்திருக்கின்ற சூழல்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா பணப்புழக்கத்திற்கும் நிதி பற்றாக்குறை எதுவும் ஏற்படாத ஒரு சுமூகமான மகிழ்ச்சியான நாளாகவே இந்த நாள் இருக்கிறது. குறிப்பாக சொல்றதுன்னா வியாபாரம் சார்ந்த பணிகளில் இருக்கின்ற இந்த ராசி என்பவர்கள் புதிய முதலீடுகளை தவிர்த்து சிந்தித்து செயல்படுறது நல்லதுங்க. அட்டமச்சனி என்று சொல்லக்கூடிய சாதகம் இல்லாத சூழல்ல சனி பகவான் சஞ்சாரம் செய்து வருகிறார். அவருடைய பார்வைப்படுகின்ற இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடம் இந்த 3 பாவகத்தையும் அவர் பார்த்து கெடுக்கிறார் அப்படிங்கிற முறையில தொழில் விஷயம், பணப்புழக்கம் மற்றும் உங்களுடைய ஆரோக்கியம், தாயார் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கூடுதல் கவனத்தோடு இன்னும் ஒரு 1.5 ஆண்டு காலத்திற்கு இருப்பது சிறப்பான நிகழ்வுகளாக இருக்கும். உங்களுடைய நண்பர்களை பற்றிய புரிதல் அதிகரிக்கின்ற நாளாகும். அவர்களில் வந்து உங்களுக்கு சாதகமானவர் யார், உங்களுக்கு தொந்தரவு செய்பவர் யார் என்று தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல உங்களுடைய அணுகுமுறைகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் அமையிருக்கிறது. அரசு தொடர்பான பணிகளில் கூடுமானவரை புதிய முதலீடு செய்வதோ கான்ட்ராக்ட் சார்ந்த விஷயங்களை புதுசாக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லதுங்க. சமூக பணிகளில் இருப்பவர்கள் கூடுமானவரை நிதானத்தோடு செயல்படுறது நல்லது. புதிய நபர்களிடம் தனிப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய ரகசியங்களை பகிர்வதை கூடுமானவரை தவிர்ப்பது சிறப்பானதாக இருக்கும். பழைய நினைவுகளின் மூலமாக குழப்பமும் சோர்வும் ஏற்படுகிறதுனால கூடுமானவரை அதை தவிர்ப்பது நல்லதுங்க. சுபகாரியம் தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் சிறப்பான முறையில் அதிகரிக்கின்ற தினமாக இந்த நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற நாளாகவும், பூசம் நட்சத்திர அன்பர்கள் பொதுவாகவே சிந்தித்து செயல்படுவது நல்லது. ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு விவேகம் தேவைப்படுகின்ற தினமாகவும் இந்த நாள் இருக்கிறது. சிம்ம ராசி அன்பர்களே, விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் போய் 7ஆம் பாவகத்துல வந்து சந்திரன் வந்து சனியோடு சேர்ந்து பாவத்துவமாக இருக்கிறார். கூடுதலாக இந்த விஷயத்தை வந்து ஈடுகட்டக்கூடிய அமைப்பாக 7ஆம் பாவகம் சொன்னாலே நண்பர்கள், மனைவி, பங்குதாரர்கள் இதில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு விஷயமான மனைவி அப்படிங்கிறதுக்குண்டான காரக கிரகமான சுக்கிரன் வலுவாக அமர்ந்திருக்கார் அப்படிங்கிறதுனால இந்த ராசிநாதன் விரையாதிபதி போய் 7ஆம் பாவகத்தில் வீக்னஸ் ஆக இருக்கின்ற சூழலை சுக்கிரன் ஓரளவு ஈடுகட்டுகிறார் அப்படிங்கிற முறையில நீண்ட நாட்களாகவே மனைவியோட உங்களுக்கு இருந்து வந்த சில சாதகம் இல்லாத கருத்து மோதல்களும், சில கருத்து பரிமாற்றங்கள் இருக்கக்கூடிய முரணான அமைப்புகளும் மாறி அவர்களோடு அந்யோன்யமாக இருக்கக்கூடிய சூழலும், அவர்களின் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த சில தன வரவுகள் எல்லாமே கிடைக்கின்ற நாளாக இருக்கிறது. கூடுதலாக 3ஆம் பாவகத்தில் கேது அமர்ந்திருப்பது வேற்று மத மொழி இனம் பேசுகின்ற அன்பர்களால நீங்கள் எதிர்பாராத வகையில சில சகாய அமைப்புகள் எல்லாமே அடைவீங்க அப்படிங்கிறது மிக உறுதியாக இன்றைய தினம் அந்த கிரக நிலைகள் எடுத்து காட்டுகிறது. என்ன இருந்தாலும் இன்னும் சில வாரங்களுக்கு உங்களுக்கு குரு பகவான் வந்து இந்த 8ஆம் இடத்தில் இருக்கார் அப்படிங்கிறதுனால அவர் பெயர்ச்சி ஆகின்ற சூழல்ல 9ஆம் இடத்திற்கு போறார் அப்படிங்கிறதுனால எப்படி பார்த்தாலும் அவரால் வந்து மிக நல்ல நன்மையான ஒரு விஷயங்கள் எல்லாமே நடைபெறக்கூடிய சூழல் இருக்கிறது. குறிப்பாக திருக்கோயில் சார்ந்த பணிகள்ல முன்னின்று அது சார்ந்த விஷயங்கள்ல கும்பாபிஷேகம் போன்ற விஷயங்களை முன்னாள் நின்று எல்லா விஷயமும் செய்கின்ற இந்த ராசி என்பவர்களுக்கு சாதகமான ஒரு சௌகரியமான ஒரு மதிப்பு மிகுந்த சூழல் வெளிவட்டாரத்தில் ஏற்படுகின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. மனதில் வந்து நல்ல புத்துணர்ச்சியோடு நீங்கள் செயல்படுகின்ற நாளாகவும், உத்தியோக பணிகளில் தொடர்ந்து உங்களுக்கு இருந்து வந்த சாதகமில்லாத இடர்பாடுகள், மேலதிகாரிகளினுடைய தொந்தரவுகள் எல்லாமே நல்ல விதமாக நீங்குகின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. வெளியூர் பயணங்களால எதிர்பாராத விதத்தில் ஒரு திருப்புமுனையும் மகிழ்ச்சியும் லாபமான சூழலும் நிச்சயமாக ஏற்படுகின்ற நாள் இந்த நாள். அதை வந்து நம்ம மறுக்க இயலாது. கூடுதலாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய தினமாக இந்த நாள் இருக்கிறது. கடன் சார்ந்த அது தொடர்பான பிரச்சனைகளின் மூலமாக மிகப்பெரிய அளவிலான மன உளைச்சலோடு இருக்கின்ற இந்த ராசி என்பவர்களுக்கு அது ஏதாவது ஒரு வகையில் முடிவுக்கு வரக்கூடிய சூழலும், குரு பகவான் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்திற்கு மாறுவதாலையும் உங்களுக்கு கடன் தொந்தரவுகள் கணிசமாக இனி குறைகின்ற ஒரு சூழல் எல்லாமே ஏற்பட போகிறது. புதிய நபர்களினுடைய அறிமுகமும் அவர்களுடைய ரொம்ப கருத்துமிக்க ஒரு பிரயோஜனமான ஆலோசனையும்
உங்களுக்கு எல்லா நிலையும் மனம் மகிழ்விக்கக்கூடிய சூழலை நிச்சயமாகவே ஏற்படுத்தும். குறிப்பாக இந்த ராசியில் இருக்கின்ற வயதில் முதிர்ந்தவர்கள் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா சற்று ஆரோக்கிய விஷயத்தில் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. தாய்மாமன் வகை உறவினர்களாலையும் அத்தை வகை உறவினர்களாலையும் சற்று சாதகமில்லாத விஷயங்கள் எல்லாமே நடைபெறக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால கூடுமானவரை அவர்களுடனான உறவு விஷயங்கள்ல கவனத்தோடு செயல்படுவது சிறப்பானதாக இருக்கும். எல்லா நிலைகள்லையுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா உற்சாகம் நிறைந்த தினமாக இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கின்ற நாளாகவும், பூர நட்சத்திர அன்பர்களுக்கு புத்துணர்ச்சியான தினமாகவும், உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. கன்னியா ராசி அன்பர்களே, ஆற்றில் போட்டாலும் அளந்து போட வேண்டும் என்று எல்லா விஷயங்களிலுமே துல்லியமாக கணக்கு விளக்கு பார்த்து கொண்டு அதற்கு பிறகு செலவுகளை மேற்கொள்கின்ற தன்மை கொண்ட புதனினுடைய ஒரு சிறப்பான அமைப்பை கொண்ட மூலத்திரிகோண ராசியான இந்த கன்னியா ராசிக்கு பார்த்துட்டீங்கன்னா இன்றைய தினம் விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் அட்டம பாவகத்தில் ராகோடு கிரகணமாகி அமர்ந்திருக்கின்ற சூழல்ல பார்த்துட்டீங்கன்னா தூர தேச பிரயாணங்கள், வெளியூர் பிரயாணங்கள்னால சில சாதகம் இல்லாத பின்னடைவான அமைப்புகள் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம செய்திருங்கிறதுனால அது சார்ந்த தூர பிரயாணங்களை, அதுவும் கிழக்கு திசை மாநிலங்களோ கிழக்கு திசை நாடுகளோ சார்ந்த பிரயாணங்களை இந்த ராசி அன்பர்கள் தவிர்ப்பது கூடுமானவரை சிறப்பானதாக இருக்கும். அடுத்தபடியாக அந்த பன்னெண்டுக்குடையவனான சூரியனுடைய காரக விஷயமான பூர்வீகம், தகுப்பனார், பங்காளி வகை மற்றும் அந்த பழைய சொத்துக்களை பிரிப்பதில், உங்களுடைய அப்பா சார்ந்த வகை சொத்துக்களை பிரிப்பதில் கூட சில பின்னடைவான அமைப்புகள் எல்லாமே வந்துடுங்கிறதுனால கூடுமானவரை இன்றைய தினம் அதை தவிர்ப்பது சிறப்பானதாக இருக்கும். என்ன இருந்தாலும் ராசியினுடைய இரண்டாம் பாவகத்தில் ராகு அமராமல் கேது அமர்ந்திருப்பதும், ராசிக்கு பத்தாம் இடத்தோடு செவ்வாய் அமர்ந்து அவருடைய பார்வைப்படுகின்ற இடங்கள் எல்லாமே உங்களுக்கு கோபதாபங்களையும் அவசர கொடுக்கை தனங்களையும் ஏற்படுத்தி விடுங்கிறதுனால கூடுமானவரை நிதானத்தோடு யோசித்து ஒவ்வொரு விஷயங்களிலும் நீங்கள் ஈடுபடுவது இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும். என்ன இருந்தாலும் தனித்த நிலையில் ஏழாம் பாவகத்தில் குரு பகவான் கோச்சாரத்தில் அமர்ந்திருப்பது, நண்பர்கள் மனைவி பங்குதாரர்களால சில முக்கியமான விஷயங்கள் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. தொழில்துறையில் இருக்கிறவங்களும் சரி, இல்லை வெறும் நட்பு விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கும் குறிப்பிடத்தகுந்த கணிசமான சாதகமான லாபமான ஒரு சூழல் ஏற்படுகின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. ஏழில் குரு அமர்ந்துட்டாலே பார்த்தீங்கன்னா கன்னியாராசிக்காரர்களுக்கு அவர் ஏழில் இருக்கிறதோடு அல்லாமல் ஐந்தாம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பதும், கூடுதலாக ராசியை பார்ப்பதும், இப்படி எல்லா நிலைகளிலையுமே மிக வலிமை பெற்று தனித்த குருவாக இந்த குரு இன்னும் ஒரு 3 வார காலத்திற்கு இருப்பார் அப்படிங்கிறதுனால அந்த காலகட்டம் வரையிலான எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய வருமானத்தையும் சேமிப்புகளையும் அதிகப்படுத்திக் கொள்ள இயலுமோ அந்த அளவுக்கு செஞ்சு கொள்வது உங்களுக்கு எதிர்கால நலனுக்கு உகந்ததாக இருக்கும். கூடுமானவரை விடாமுயற்சியோடு செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அமைப்புகளும் இந்த ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் இருக்கிறது. எதிர்பார்த்த சில உதவிகள் எல்லாமே எதிர்பாராத நேரங்களில் கிடைக்கக்கூடிய சூழலும், மற்றவர்களுடைய அனைத்து விதமான தேவைகளையும் உங்களுக்கு நெருக்கமானவர்களும் சரி, அவர்கள் அறிமுகப்படுத்தி வைக்கக்கூடிய புதிய நண்பர்களுக்கும் ஏதாவது உதவி வேணா நீங்க அவங்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றி மனமகிழக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரம் சார்ந்த பணிகளில் வேலையாட்களினுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கின்ற தினமாக இந்த நாள் அமையும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களால நல்ல விதமான ஆதாயம் கிடைக்கின்ற சூழலும், கலை சார்ந்த பணிகளில் இருக்கிறவங்களுக்கு அதில் கூடுதல் ஆர்வமும் முன்னேற்றமும் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் அமையிருக்கிறது. 30 வயதுக்குள் இருக்கின்ற இந்த ராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த வேலை தொழில் அமைப்புகள் கிடைக்கின்ற நாளாகும். பெண்மணிகளுக்கு வீட்டிலும் பணிபுரியக்கூடிய இடத்திலும் நல்ல சாதகமான சூழல்கள் ஏற்படுகின்ற தினமாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. மொத்தத்துல நலம் நிறைந்த நாளாகவும் ஆரோக்கியம் மேம்படுகின்ற தினமாகவும் இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படுகின்ற நாளாகவும், அஸ்த நட்சத்திர அன்பர்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறக்கூடிய தினமாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஏழாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய கலஸ்திரம், நண்பர்கள், பங்குதாரர்கள் இது போன்ற விஷயத்தை சொல்லக்கூடிய பாவகத்துல சாதகமில்லாத கிரகங்கள் எல்லாமே சஞ்சாரம் செய்கிறார்கள். உங்களுடைய பாக்கியாதிபதி கூட பரிவர்த்தனையின் மூலமாகத்தான் வலுப்பெறுகிறார். அது ஒரு சூட்சுமம் அப்படிங்கிற அமைப்புல ஆக்சுவலா அவர் இருக்கிறது வந்து பாத்துட்டீங்கன்னா ஏழாம் இடம். ஏழாம் இடத்தோடு அவர் பாவர்களோடு சேர்ந்த புதன் பாவிங்கிற அடிப்படையில ராகோடும் சூட்சுமமாக செவ்வாயோடும் சூரியனோடும் சேர்ந்திருக்கிற அமைப்பு பாத்துட்டீங்கன்னா 9 உடையவனாக இந்த புதன் வர்றார் அப்படிங்கிறதுனால தகப்பனார் சார்ந்த உறவு முறைகளோடு கருத்து மோதல்களும் சாதகம் இல்லாத சூழல்களும் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. அது ஏன்
அமைப்பு கடந்த நாலு நாட்களுக்கு முன்னாடி சொல்லாம இன்னைக்கு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, காரக கிரகமான சூரியனும் வந்து அந்த இடத்துல ராகோடு சேர்ந்து மாட்டிட்டார் அப்படிங்கிறதுனால சூரியனினுடைய அனைத்து துறை விஷயங்களான பூர்வ புண்ணியம், பூர்வீகம், தகப்பனார், பங்காளி வகை உறவுகள், கூடுதலாக அப்பாவினுடைய மிக நெருங்கிய உறவினர்கள், இப்படி அனைவரோடு முரண்படுகின்ற சூழலும், எலக்ட்ரிக்கல் பவர் கரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அது சார்ந்த துறைகளில் வேலைக்கு போறவங்க, இல்லை சுயமாக தொழில் வைத்து நடத்துறவங்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவான சாதகமான சூழல் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. எல்லா விஷயத்தையுமே தாங்கி பிடித்து சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ராசிநாதன் வலிமையாக இருக்கிறார் அப்படிங்கிறது மிகச் சிறப்பான ஒரு சந்தோஷமான விஷயமாகும். எண்ணம் இருந்தாலும் தனபாவகத்தோடு குரு பகவான் தொடர்பு கொள்றாருங்கிறதுனால எவ்வளவு பாக்யாதிபதி பாவிக்கப்பட்டிருந்தாலுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா தனபாவகத்தை தனகாரகன் குரு பகவான் வளர்த்து பார்க்கிறாருங்கிறதுனால எந்த நிலையிலும் பணப்புழக்கத்திற்கு பஞ்சம் இருக்காது. ஏதாவது ஒரு முறையில வந்து பார்த்துட்டீங்கன்னா கடினமான முயற்சி செய்து பொருள் ஈட்டுவதற்கான அனைத்து விதமான திட்டங்களையும் நீங்கள் நல்ல விதமாக நிறைவேற்றக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. மனதில் புதுவிதமான சிந்தனைகளும் ஆசையும் எழுகின்ற தினமாகும். மாணவர்களுக்கு உயர்கல்வி சார்ந்த எண்ணங்கள்ல வந்து மாற்றம் செய்யலாம் என்ற சிந்தனைகள் மேம்படுகின்ற தினமாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. எதிலும் சிக்கனத்தோடும் நிதானத்தோடும் செயல்படுவதன் மூலமாக தேவையில்லாத பண விரயத்தையும் மற்றும் சேமிப்புகள் குறைகின்ற தன்மையும் நீங்கள் நிச்சயமாக இந்த நாளில் தவிர்க்கலாம். நண்பர்கள் வழியில வந்து சிறப்பான ஒரு ஆதாயமும் சலுகைகளும் கிடைக்கின்ற தினமாக இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் அமையிருக்கிறது. குறிப்பாக வியாபாரத்தில் இருக்கின்ற அன்பர்கள் உங்களுக்கு அனுதினமும் வருகின்ற வாடிக்கையாளர்களிடத்தில் கூடுமானவரை அனுசரித்து அவர்கள் கேட்கின்ற விலைக்கு வந்து இந்த ரீட்டைல் ஷோரூம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் அனுசரிச்சு விலையை போட்டு கொடுக்கறதன் மூலமாக வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் பின்னடைவு ஏற்படுவதையும் போட்டி ஏற்படுவதையும் நிச்சயமாக தவிர்க்கலாம். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூடுமானவரை உயரதிகாரிகள் ஏதாவது சொல்லுவாங்கிறதுனால கவனத்தோடு இன்றைய தினம் நீங்கள் செயல்படுறது நல்லது. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய தினமாகவும் வெற்றி கணிசமாக உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கின்ற சூழல் உள்ள நாளாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஆசைகள் நிறைவேறுகின்ற நாளாகவும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுடைய எண்ணங்கள் மேம்படுகின்ற தினமாகவும் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த ஒத்துழைப்பு கிடைக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிநாதன் 8 இடத்தோடு மறைந்திருக்கின்ற சூழல்ல அந்த வீக்னஸை சரி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக ராசியை குருவும் சுக்கரனும் 2 மாபெரும் சுவர்கள் வலிமையான முறையில் பார்க்கிறாங்க அப்படிங்கிறதுனால உங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள், எண்ணம், தோற்றப்பொழிவு அனைத்திலுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு பிரைட்னஸ் ஆன சூழல், தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தன்மைகள், உங்களுடைய பர்சனாலிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய உங்களை நீங்களே அலங்கரித்துக் கொள்ளக்கூடிய தன்மை, இது போன்ற எல்லா விஷயங்களிலுமே நல்ல ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான உங்களை நீங்கள் புதுப்பித்துக் கொள்வதில் ஆர்வம் அதிகம் கொள்ளக்கூடிய தினமாக இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் அமையிருக்கிறது. எப்பொழுது பார்த்தாலும் கோபமும் தடாலடியான தன்மைகளும் ஒரு முன்னறிவிப்பின்றி எதையும் செய்கிறதும் இப்படி எல்லா விஷயத்திலும் அவசரமாக இருக்கின்ற இந்த ராசி என்பவர்களுக்கு 2 மாபெரும் சுவர்கள் என்று சொல்லக்கூடிய குருவும் சுக்கரனும் ராசியோடு தொடர்பு கொள்கின்றது மிக சிறப்பான ஒரு நல்ல விஷயம் தற்பொழுது நடந்து வருவதை காட்டுகிறது. கூடுதலாக வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த ராசியினுடைய ராஜயோகாதிபதியாக சொல்லக்கூடிய சூரியன், அதாவது சூரியன் சந்திரன் இந்த இருவருமே சற்று பங்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற சூழல்ல அந்த பாக்கியாதிபதி பங்கப்பட்டிருக்கிற அமைப்பை வந்து குரு பகவானுடைய பார்வை ஈடுகட்டுகிறது அப்படிங்கிற சூழலும், 10 சூரியன் வேணுமானா ராகுவோடு சஞ்சாரமாகி கொஞ்சம் கிரகண அமைப்பில் இருக்காருங்கிறதுனால சுய தொழில் சார்ந்த விஷயங்கள், எலக்ட்ரிக்கல் பவர் கரண்ட் இது போன்ற தொழில் செய்யறவங்க, தனியாக லைட் ஷோரூம் வச்சு பண்றவங்க, மெழுகுவர்த்தி உற்பத்தி செய்கின்றவர்கள், இது சார்ந்த அன்பர்களுக்கு எல்லாமே சற்று சாதகம் இல்லாத பின்னடைவுகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. என்ன இருந்தாலும் அனைத்தையும் சமாளிக்கின்ற சூழலை ராசியோடு 2 சுபகிரகங்கள் தொடர்பு கொள்வதும், தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வலிமை பெற்று ஆட்சியோடு இருப்பதும், அதை எல்லாவற்றையுமே மேனேஜ் செய்யக்கூடிய சூழல்ங்கிறது நம்ம நிச்சயமாக மறுக்க இயலாது. புதிய வேலை நிமித்தமான முயற்சிகள் எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல விதமாக கைகூடி வருகின்ற தினமாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. தொடர்ந்து இழுபறியான சில பணிகள் எல்லாமே நல்ல விதமாக முடிகின்ற சூழலும் இந்த நாளில் உங்களுக்கு அமையப் போகிறது. கடன் தொடர்பான சிந்தனைகள் அவ்வப்போது மனசிற்குள்ள தோன்றி சில கலக்கத்தையும் பயத்தையும் ஏற்படுத்துங்கிறதுனால அது சார்ந்த சிந்தனைகளை விடுத்து சாதகமான சூழலை ஏற்படுத்திக் கொள்வதற்கான
அனைத்து விதமான முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்வது எதிர்கால நலனுக்கு உகந்ததாக இருக்கும். வித்தியாசமான அணுகுமுறைகளின் மூலமாக பெரிய அளவிலான லாபத்தை நீங்கள் தொழில்துறையினர் எல்லாமே மேம்படுத்தக்கூடிய தினமாக இந்த நாள் இருக்கிறது. அடிக்கடி மறதி ஏற்பட்டு விடும் அப்படிங்கிறதுனால இன்றைய தினத்துல நீங்கள் கூடுமானவரை எல்லா விஷயங்களையுமே குறிப்பிடுத்து வைத்துக் கொண்டு செயல்படுவது அந்த மறதி ஏற்படுகின்ற சூழலை தவிர்ப்பதற்கு உதவியாக இருக்கும். வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய சூழலும் உடன் பிறந்தவர்களிடம் கூடுமானவரை நிதானத்தோடும் அனுசரித்தோடும் செல்வது இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கும். எல்லா நிலைகளிலுமே உயர்வும் வெற்றியும் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் அமையிருக்கிறது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு லாபமான சூழல் ஏற்படுகின்ற நாளாகவும், மனுஷ நட்சத்திர அன்பர்களுடைய முயற்சிகள் கைகூடுகின்ற தினமாகவும், கேட்டை நட்சத்திரக்காரர்கள் பொதுவாகவே அனுசரித்து போறது நல்லது. தனுசு ராசி அன்பர்களே, ராசிநாதன் தொடர்ந்து அதே வலிமையான 4 பாவகத்துல வலிமை பெற்று ஆட்சி பெற்ற நிலையில இருக்கின்ற சூழலும், 5 பாவகம் என்று சொல்லக்கூடிய புத்திர பாவகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு குழப்பமான கிரக சஞ்சாரங்களும் இருப்பது, சற்று கவனமாக இருக்க வேண்டிய சூழல். எந்த விஷயங்களையுமே பெரிதாக அதிர்ஷ்டத்தை நம்பி மூக்கை நுழைக்கின்ற வேலையை கூடுமானவரை குறைத்துக் கொள்வதும், மற்றும் பார்த்தீங்கன்னா ஏதாவது நுண்ணறிவு சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு வெற்றி கொள்ளலாம் என்று அது சார்ந்த போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பதும் இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும். கூடுமானவரை உங்களுடைய ராசியினுடைய ஒளித்தன்மை பொருந்திய கிரகங்களான சந்திரன் சனியோடும் சூரியன் ராகோடும் கிரகணமாகி சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற அமைப்புல, அதுவும் 5 பாவகம் 3 பாவகம் என்று சொல்லக்கூடிய முக்கியமான இந்த 2 பாவகங்கள்ல 2 ஒளி கிரகங்களும் அமர்ந்து சாதகம் இல்லாத சூழல்ல சஞ்சாரம் செய்வது, நீண்ட நாட்களாக குலதெய்வம் சார்ந்த விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேண்டுதலை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்கள் அந்த வேண்டுதலை நல்ல விதமாக நிறைவேற்றுவது சிறப்பானதாக இருக்கும். கூடுதலாக உங்களுடைய குழந்தைகளினுடைய வழியில சங்கட்டமானதாகவும் சாதகமானதாகவும் ஏதாவது ஒரு குழப்பமான சில விஷயங்கள் எல்லாமே நடந்துவிடும் அப்படிங்கிறதுனால குழந்தைகள் விஷயத்துல கூடுமானவரை கவனத்தோடு இருக்கிறது நல்லதுங்க. குறிப்பாக வந்து பார்த்துட்டீங்கன்னா எல்லா நிலைகள்லையுமே அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் நிதானமாக செயல்படக்கூடிய தினம் அப்படிங்கிறதுனால அதிர்ஷ்டம் சார்ந்த எந்த விதமான விஷயங்களையும் தலையிடாமல் இருப்பது நல்லது. இந்த தனுசு ராசியில் இருக்கின்ற அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாகவே தனியார் துறையில் ஒரு 30 வயதுக்குள் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும், இளம்பருவ பெண்களாகட்டும் பசங்களாகட்டும் யாராக இருந்தாலும் தனித்த முறையில வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு எல்லாமே மனதிற்கு பிடித்தமான அந்த வேலை வாய்ப்பு ப்ரொஃபஷனல் ஜாப்னு சொல்லக்கூடிய விஷயம் நிறைந்த கை நிறைய சம்பளத்தோடு நல்ல விதமாக கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஏனென்றால் 6 பாவகம் அதிகமாக சுப வலிமை பெறும் பொழுது தனியார் துறை நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு என்பது மிகச் சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நினைத்த இடத்துல வேண்டிய ஊதியத்தோடு நல்ல ஒரு சுமூகமான சூழல் அமைகின்ற ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. ராசி நாதனும் பார்த்துட்டீங்கன்னா குரு பகவானினுடைய பெயர்ச்சி 5 இடத்திற்கு மாறுவது உங்களுக்கு எல்லா நிலைகளிலுமே இன்னும் கூடுதலான சிறப்பை தரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது உறுதி செய்யக்கூடிய விதமாக இப்பொழுது வேலை கிடைக்கக்கூடிய சூழல் இந்த ராசியில் இருக்கின்ற சிறு வயதில் இளைஞர்களுக்கு எல்லாமே மிக ஒரு உறுதித்தன்மையான அமைப்பில் இருக்குங்க. என்ன இருந்தாலும் அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் 3 இடத்தில் மறைந்து சனியோடு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் சிர ராசியில் அப்படிங்கிறதுனால வெளியூர் சார்ந்த போக்குவரத்துகளையும் சரி, வெளிநாடு சார்ந்த பிரயாணங்களையும், பொதுவாகவே வெளியில வந்து வண்டி வாகனங்கள்ல போகக்கூடிய அந்த ஒரு வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல நிதானத்தை குறைத்துக் கொள்வது, நிதானத்தை அதிகரிக்கப்படுத்திக் கொள்வது சிறப்பானதாக இருக்கும். கூடுமானவரை வேகம் என்பது உங்களுக்கு எல்லா நிலைகள்லையுமே ஒரு தொந்தரவை ஏற்படுத்தி விடுங்கிறதுனால கவனத்தோடு செயல்படுறது நல்லதுங்க. என்ன இருந்தாலும் 8 குடையவன் சனி இந்த காம்பினேஷன் எல்லா நிலைகள்லையுமே தொந்தரவு அப்படிங்கறத மனசுல வச்சு கூடுமானவரை கவனத்தோடு செயல்பட்டீங்கன்னா தேவையில்லாத சில சலப்பு சங்கடங்கள் வம்பு தூமுங்களை தவிர்க்கக்கூடிய அமைப்புகளை நீங்கள் இன்றைய தினம் நிச்சயமாக உறுதி செய்து கொள்ளலாம். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உள்ள சில சூட்சுமங்களை எல்லாமே அறிந்து கொண்டு சிறப்பாக பணியாற்றுவதன் மூலமாக பணி செய்யக்கூடிய இடத்துல நல்ல பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. சுபகாரியம் தொடர்பான விஷயங்கள் நீண்ட நாட்களாகவே உங்களுக்கு கைகூடாமல் இருந்த சூழல்ல நல்ல விதமாக கைகூடக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான சந்தர்ப்பம் உள்ள நாளாக இந்த நாள் இருக்கிறது. குழப்பம் விலகுகின்ற நாளாக இந்த நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு தெளிவு பிறக்கின்ற நாளாகும். புராட நட்சத்திர அன்பர்களுக்கு வெற்றிகரமான சூழல் ஏற்படுகின்ற நாளாகும். உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான அமைப்புகள் ஏற்படுகின்ற தினமாகவும் இந்த நாள் அமைய இருக்கிறது.
மகர ராசி அன்பர்களே, ஐந்தில் சுக்கிரன் அற்புதமான சாதகமான பலன்களை எல்லாமே உங்களுக்கு செய்து வரக்கூடிய சூழல்ல, இந்த சுக்கிரன் எப்பொழுது ரிஷபத்தை விட்டு வெளியேறுகிறாரோ அதுவரை அனைத்து விதமான அதிர்ஷ்ட விஷயங்களும் சாதகமான சூழலும் மற்றும் குழந்தைகளாலும் அதிர்ஷ்ட விஷயங்களாலும் குலதெய்வ வழிபாடுகளினாலும் உங்களுடைய அறிவு சார்ந்த சில செயல்பாடுகளினாலும் எல்லோரிடத்தும் நல்ல மதிப்பு மரியாதையும் நீங்கள் அதிகமாக பெறுகின்ற சூழல் உள்ள தினமாகத்தான் இந்த நாள் இருக்கிறது. கூடுதலாக பார்த்துட்டீங்கன்னா எலக்ட்ரானிக் சார்ந்த துறைகள், டிராவல்ஸ், லாட்ஜ் வைத்து நடத்தக்கூடிய நண்பர்கள், ஹோட்டல் வைத்து நடத்துகின்றவர்கள், நிறைய பெண்களை வைத்து அது சார்ந்த அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் வைத்து நடத்துகின்றவர்களுக்கு எல்லாமே கணிசமான ஒரு லாப சூழ்நிலை ஏற்படுகின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. இந்த சுக்கிரன் அந்த வீட்டில் சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு சாதகமான சூழலை நிச்சயமாக ஏற்படுத்தும். சுய ஜாதகத்துல ஜனனகால திசா இருப்புகளும் நல்ல சாதகமான முறையில் இருக்கின்ற சூழல்ல மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பொற்காலம் என்று இந்த விதமான ஒரு கோச்சார நிலைகளை நாம் உறுதியாக சொல்லலாம். கடன்காரர்கள் மற்றும் வேற எல்லா விதமான எதிர்ப்பு தன்மைகள், நோய் நொடிகள், எதிரிகளுடைய தொந்தரவு, இப்படி அனைத்தையுமே காலி செய்கின்ற ஒரு விதமாக, அவை அனைத்தையுமே பொசுக்குகின்ற ஒரு சூழலாக, ஆறாம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாய் வந்து இப்படி நெகட்டிவான எல்லாருடைய அமைப்புகளை நீக்கக்கூடிய சூழலை மிக உறுதியாக செய்கிறார். ஆரோக்கியத்தை, ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை வந்து நல்ல சிறப்பாக வைத்துக் கொள்ள உதவுகிறார். கூடுதலாக கடன்காரர்கள் எதிரியுடைய தொல்லைகளை குறைக்கிறார். இப்படி ஆறில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஆறாம் பாவகத்தினுடைய அனைத்து விதமான நெகட்டிவ் தன்மைகளையும் கட்டுப்படுத்துகிறார் அப்படிங்கிறதும், ஐந்தில் சுக்கிரன் வலுத்திருப்பதும் உங்களுக்கு எல்லா நிலைகளிலுமே சாதகமான அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தும். ராசிநாதன் சனி கூட ஓரளவு குறைந்த ஒளி பொருந்திய சந்திரனோடு இன்றைய தினம் இருப்பது நல்ல வலுவான சூழலாக இருக்கிறது. கூடுதலாக மூன்றாம் பாவகத்தில் தனித்த முறையில் ஆட்சி பெற்றிருக்கின்ற குரு பகவானால் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத சகாய விஷயங்கள் எல்லாமே, அதுவும் பணம் சார்ந்த சகாயம், நல்ல விதமாக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தினமாகத்தான் இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் இருக்கிறது. கூடுமானவரை குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு நல்ல விதமாக மேம்படக்கூடிய நாளாகும். புதிய நபர்களினுடைய அறிமுகம் மனதிற்கு மகிழ்ச்சியும் தெம்பையும் அதிகரிக்கக்கூடிய சூழலும் நிச்சயமாக ஏற்பட போகிறது. மிக நெருக்கமானவர்களிடம் உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீங்கள் மனம் விட்டு பேசுவதன் மூலமாக அதற்கு தெளிவும் முடிவும் பிறக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. மனதில் சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகளும் எண்ணங்களும் அதிகரிக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை கிடைக்கின்ற தினமாகவும், தொடர்ந்து எழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே நல்ல விதமான முடிவு கிடைக்கின்ற தினமாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. உத்தியோக பணிகள்ல துரிதமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கின்ற லாபமான சூழல்கள் ஏற்படுகின்ற நாளாக, நன்மை நிறைந்த தினமாக இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் அமையிருக்கிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு தெளிவு பிறக்கின்ற நாளாகவும், திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த ஒத்துழைப்பு கிடைக்கின்ற தினமாகவும், அவிட்ட நட்சத்திர அன்பர்களுடைய பிரச்சனைகள் முழுமையாக நீங்குகின்ற நாளாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. கும்ப ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய மூன்றாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய அந்த பாவகாதிபதி மூன்றாம் பாவகத்தோடு ஒரு 3-4 கிரகங்கள் வலிமையாக பரிவர்த்தனை மற்றும் இருப்பு போன்ற விஷயங்களோடு தொடர்பு கொள்கின்றது. பார்த்துட்டீங்கன்னா கோச்சாரத்தில் சிறப்பான சில சாதகமான விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிற சொல்லுது. அதுவும் குறிப்பாக சூரியன் வந்து உங்களுக்கு 7 அவர் 3 இடத்தில் நுழைந்திருக்கார் அப்படிங்கிறது, அங்கு ராகு மட்டும் இல்லாமல் இருந்தால் நண்பர்கள், மனைவி, பங்குதாரர்கள் சார்ந்த அந்த அனைத்து விதமான அமைப்புகளையும் கணிசமான முன்னேற்றம் கிடைக்கின்ற சூழலை அது நிச்சயமாக உறுதிப்படுத்தும். என்ன இருந்தாலும் 3 இருக்கின்ற இந்த ராகு பகவானால பார்த்தீங்கன்னா இந்த சூரியனையும் அவர் புதனையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலையில வந்து கிரகணப்படுத்தி இருக்கார் அப்படிங்கிறதுனால சூரியன் கொடுக்க வேண்டிய சுப விஷயங்களையும், புதன் வந்து இந்த ராசிக்கு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன இருந்தாலும் பஞ்சமாதிபதி அப்படிங்கிற முறையில அவர் செய்ய வேண்டிய அனைத்து விதமான அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்களையும் இந்த ராகுவே செய்வார் அப்படிங்கிற முறையில நிச்சயமாக இந்த 3 இடத்தில் சஞ்சரிக்கின்ற ராகுவினுடைய சூழல் இன்றைய தினம் எல்லா நிலைகளிலுமே உங்களுக்கு நல்ல வலுவான சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்துகின்ற அமைப்புங்கிறத நம்ம மறுக்க இயலாது. ஏற்கனவே 2 பாவகமான குடும்பம், தனம், வாக்குன்னு சொல்லக்கூடிய அந்த பாவகத்தில பாவகாதிபதி குருவே வலுவாக அமர்ந்திருக்கின்ற சூழல்ல உங்களுடைய பேச்சு செயல்பாடுகளுக்கும் நல்ல மதிப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாகவும், பணப்புழக்கத்திற்கு சிறிதும் எந்த பிரச்சனை வந்தாலும் காசு புழக்கத்திற்கு சிறிதும் பஞ்சமில்லாத தினமாகவும் இந்த நாள் இருக்கிறது. குறிப்பாக பார்த்துட்டீங்கன்னா குடும்ப உறவுகளிடம் நல்ல மனம் விட்டு மகிழ்ச்சியாக பேசி பொழுதை கழிக்கின்ற தினமாகவும், கூடுதலாக உறவினர்களுடைய வருகையும் சரி, நண்பர்களுடைய வருகையும் சரி, வீட்டில் பெரிய அளவில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும்
உறுதியாக ஏற்படுத்துகின்ற நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமையிருக்கிறது. என்ன இருந்தாலும் சுபகிரகமான குரு இரண்டாம் இடத்தில் இன்னும் ஒரு 3 வார காலத்திற்கு இருப்பார் அப்படிங்கிற முறையில சுபகாரியம் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய வீட்டில் குழந்தைகளுக்கோ ஆணுக்கோ பெண்ணிற்கோ திருமணம் சார்ந்த விஷயங்களை தாமதிக்காமல் நல்ல வரனாக வந்தால் உறுதிப்படுத்திக் கொள்வது உங்களுக்கு நல்ல விதமான சூழலை நிச்சயமாக இன்றைய தினம் ஏற்படுத்தும். உடல் தோற்ற பொழிவுன்னு சொல்லக்கூடிய பெர்சனாலிட்டியில் நீங்கள் சில மாற்றங்களை செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல வந்து புதிய தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதையோ இல்லை உங்களுடைய பிரான்சைஸை அதிகப்படுத்துவதற்குண்டான ஆலோசனைகளையோ உங்களுடைய பார்ட்னர்கள் மற்றும் பங்குதாரர்களோடு நீங்கள் மேற்கொள்கின்ற நாளாக இந்த நாள் அமையும். குடும்ப நபர்களிடம் கூடுமானவரை சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. குழந்தைகளினுடைய வழியில எதிர்பாராத விதமான நல்ல விதமான சுப செய்திகள் எல்லாமே கிடைக்கின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. நீண்ட நாட்களாகவே நிறைவு பெறாமல் உங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருந்து வந்த சில முக்கியமான காரியங்கள் எல்லாமே நிறைவு பெறக்கூடிய சூழலும் இன்றைய தினம் இருக்கிறது. மற்றவர்களுக்கு வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சிந்தித்து நிதானமாக செயல்படுவது நல்லது. எதிர்பாராத உதவிகள் எல்லாமே நிரம்ப கிடைக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. பெண்களுக்கும் மாணவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் சாதகமான சூழல் அமைகின்ற தினமாக இந்த நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் பொதுவாகவே சிந்தித்து செயல்படுவது நல்லது. சதய நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சுப செய்திகள் வருகின்ற தினம். அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் பொதுவாகவே சிந்தித்து செயல்படுவது நல்லது. சதய நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சுப செய்திகள் வருகின்ற தினமாக இந்த நாள் அமையும். மீன ராசி அன்பர்களே, மிகவும் சாந்தமாகவும் நிதானமாகவும் பொறுமைத்தன்மையோடும் ஆன்மீக சிந்தனைகளுக்கு அடித்தளம் இடுகின்ற எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல ஒரு பரந்த எண்ணமும் சிந்தனையும் கொண்ட இந்த ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்துட்டீங்கன்னா பொதுவாக எல்லா விதமான கிரக சஞ்சாரங்களும் நன்மை தீமை இரண்டையும் கலந்து செய்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது அப்படிங்கிறத மறுக்க இயலாது. என்ன இருந்தாலும் இந்த ராசியினுடைய மிகவும் நெருக்கமான நட்புத்தன்மை பொருந்திய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சந்திரனும் சூரியனும் சனி முறையே ராகுவோடு கிரகணம் அஸ்தங்கதம் ஆகியிருக்கின்ற பாவத்துவம் ஆகியிருக்கின்ற சூழல்ல அந்த ஆதிபத்திய விஷயங்கள் சற்று பாதிக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம மறுக்க இயலாது. 5 அதிபதி என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய புத்திர அதிர்ஷ்டங்களை சொல்லக்கூடிய சந்திரன் 12 பாவகத்தில் சனியோடு சாதகமில்லாத நிலையில் இருப்பது உங்களுக்கு சற்று சாதகமில்லாத வருத்தம் அளிக்கின்ற போக்கு. கூடுதலாக 6 என்று சொல்லக்கூடிய சூரியன் பார்த்துட்டீங்கன்னா குறிப்பாக தனியார் துறை வேலை வாய்ப்புகளுக்கும் அரசியல் அமைப்புகளுக்குமே அரசியல்வாதிகளுக்கும் மற்றும் பார்த்தீங்கன்னா உயர் பொறுப்பில் இருக்கின்றவர்களுக்கு எல்லாமே சற்று ஒரு சோதனையான காலமே சொல்லலாம். அவர் ராகுவோடு கிரகணம் ஆகியிருக்கிறார் அப்படிங்கிறது சில பல தொந்தரவுகளை ஏற்படுத்துங்கிறதுனால கூடுமானவரை கவனத்தோடு இருக்கிறது நல்லது. சூரியன் வந்து இந்த ராசிக்கு 6 அப்படிங்கிற முறையில ப்ரொஃபஷனல் ஜாப் அப்படின்னு சொல்லக்கூடிய பணிக்கு செல்கின்ற அன்பர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சில சாதகம் இல்லாத போக்குகளும் உயர் அதிகாரிகளான தொந்தரவுகளும் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம மறுக்க இயலாது. என்ன இருந்தாலும் அவர் ராகோடு சேராமல் இருந்தால் மிகச்சிறப்பான ஒரு சூழலை ஏற்படுத்துவாங்கிறதுனால சூரியன் பாதிக்கப்பட்டாலே அவருடைய அனைத்து காரக ஆதிபத்திய விஷயங்களும் பாதிக்கப்படுங்கிற அமைப்புல இப்ப மீனராசிக்காரங்க இருக்கீங்க. இதெல்லாம் எப்பத்தான் மாறும், ஒரு சாதகமான சூழல் எப்பொழுது வரும்னு கேட்டீங்கன்னா ராசிநாதனான குரு 2 பாவகத்திற்குள் கோச்சாரத்தில் நுழைந்து இது எல்லா விஷயங்களையுமே பேலன்ஸ் பண்ணுவார் அப்படிங்கிறதுனால இன்னும் ஒரு 2 காலத்துக்கு பொறுமையோடும் நிதானத்தோடும் இருப்பது அவசியம். உடலில் ஒரு விதமான சோர்வு ஏற்பட்டு நீங்குகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்துறை அன்பர்களுக்கு பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கின்ற சூழலும் எதிர்பாராத சில அலைச்சல்களின் மூலமாக புதிய அனுபவம் கிடைக்கின்ற அமைப்புகளுமே பார்த்தீங்கன்னா இருக்கிறது. சமூகம் தொடர்பான பொதுநல சேவைகள் செய்கிறவங்க லயன்ஸ் கிளப் மற்றும் வள்ளலார் சார்ந்த விஷயங்கள்ல ஆக்கப்பூர்வமான தான தர்மங்கள் மற்றும் கண் சார்ந்த விஷயங்களுக்கு அறுவை சிகிச்சை இலவசமாக செய்யக்கூடிய அது சார்ந்த அமைப்புகள்ல பணியாற்றக்கூடிய தொண்டு சேவை நிறுவனத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சற்று சாதகம் இல்லாத சில சிக்கல்கள் ஏற்படுகின்ற நாள் அப்படிங்கிறதுனால கூடுமானவரை கவனத்தோடு இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் உங்களினுடைய கருத்துக்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கின்ற தினமாகவும் வக்கீல் வழக்கறிஞர் இது போன்ற கோர்ட் சார்ந்த பணிகள் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய பணிகளில் ஏற்றமும் ஆக்கமும் சாதகமான வெற்றியான சூழலும் ஏற்படுகின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. புகழ் நிறைந்த நாளாக இந்த ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு
புதிய அனுபவம் கிடைக்கின்ற தினமாகவும் திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படுகின்ற நாளாகவும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு சோர்வு நீங்கி சுறுசுறுப்பு கிடைக்கின்ற தினமாகவும் இந்த நாள் அமைய இருக்கிறது.